ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரமேஷ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்க ப்ராஜெக்ட் நம்ம ஓஎம்ஆர் லொக்கேஷனில் தான் இருக்குது. ஓஎம்ஆரில் ஆன் ரோடில் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இப்போ நம்ம எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம திருப்போரூர் லொக்கேஷன் தாங்க இருக்கும். திருப்போரூர் பஸ் ஸ்டாண்ட் இங்கே பார்த்தாலே தெரியும், பேக் சைடில் திருப்போரூர் பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் சர்க்கிளில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் போய் அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க. உலக புகழ் பெற்ற திருப்போரூர் முருகர் கோவிலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ட்ராவல் தான் நம்மளோட சைட் அவைலபிளாக இருக்குது. திருப்போரூர் பஸ் டிப்போலேருந்து சென்னையோட பெரும்பாலான நகரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்குது. 24 ஹவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பஸ் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குங்க. திருப்போரூர் பஸ் ஸ்டாண்ட் தாண்டின உடனே உங்களுக்கு இந்த ரவுண்டானா வரும். இந்த ரவுண்டானாலேருந்து ரைட் சைடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு கனெக்ட் பண்ணுற ரோடு, லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் ஓஎம்ஆர் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பூஞ்சேரி கனெக்ட் பண்ணுற ரோடுங்க. இந்த ரோடு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தாலே உங்களுக்கு ஆக்குப்பைடு தான். கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்பான லொக்கேஷனாக தான் பார்த்தீங்கன்னா சைட் அந்த வந்து போட்டிருக்கோம். அதில் இன்னும் ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போகிற ரூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாரதி வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஸ்கூலு. ஸோ இந்த ஸ்கூலை ஸ்கிப் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். நம்ம சைட்டை சுற்றி எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் அண்ட் அம்யூனிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராகவே சொல்கிறேன். உங்களோட அம்யூனிட்டிஸ் பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல. A to Z வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக ஆக்குப்பைட் கமர்ஷியல் நல்லா டெவலப்பான லொக்கேஷன் தான். தண்டலம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா சைட் வந்து எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்கு. 24 ஹவர்ஸும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஆன் ரோடில் தான் நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓஎம்ஆர் ரோடு. ஓஎம்ஆர் திருப்போரூர் முருகர் கோவிலேருந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் வரும். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பேக் சைடில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய கிராண்ட் ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஃபீட் ரோடுங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 60 ஃபீட் ரோடு. இந்த 60 ஃபீட் ரோடில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓவரலாக இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 75 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட்ங்க. இந்த 75 ஏக்கர்ஸில் உங்களோட கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி உள்ளே இருக்குது. ஸோ இந்த லேஅவுட்குள்ளே போய் இந்த ப்ராப்பர்ட்டி வீடியோவை ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம். வாங்க. ஓஎம்ஆர் ஓல்டு மகாபலிபுரம் ரோட்டில் ஆன் ரோட்டில் அமைஞ்சிருக்க இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. 24 ஹவர்ஸுமே ரொம்ப பிஸியாக இயங்கிட்டு இருக்க இந்த சாலையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சைட் இருக்கு. ஸோ இப்போ இந்த சைட்டுக்குள்ளே போய் இதை ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். வாங்க. இந்த சைட்டுக்கு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஃபீட் ரோடு இருக்குது. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜைஜாண்டிக்காக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். இதோட ஹை ஸ்பெஷாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. மால் ஸ்பேஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 7 ஏக்கர்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி விட்டுருக்காங்களாங்க. கரெக்டாக இப்போ நம்ம இந்த சைட்டுக்கு என்ட்ரன்ஸ் ரோட்லேருந்து உள்ளே வரோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து உள்ளே 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து போகுது. இந்த ரோடு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போட போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இங்கே வரப்போகுது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸில் வந்து 60 ஃபீட் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஓஎம்ஆர் ரோடு பார்த்தாலே தெரியும் ஓல்டு மகாபலிபுரம் ரோடே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 60 ஃபீட் ரோடு தான். பட் இவங்க சைட்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 60 ஃபீட் ரோடு வந்து என்ட்ரன்ஸ் ரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு உள்ளே வரத்துக்கு ஒரு வழியும் வெளியே போகிறதுக்கு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் 30 ஃபீட் பிரித்து ரொம்ப அழகாக செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அவங்களோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி இங்கே வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ் ரோடு இதுதான். ஸோ இதில் வந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஜைஜாண்டிக்காக ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் இவங்களோட ஃபஸ்ட்டு நேம் போர்டு இங்கே வருது ரவுண்டானா. ஸோ இதுலேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் தான் அவைலபிள் இருக்குது. கம்மிங் சண்டே February 4th வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட கிராண்ட் லான்ச் வந்து இருக்குது. ஒரு VVIPயோட மேரேஜ் ஃபங்க்ஷன் எப்படி நடக்குமோ அதை விட பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவைலபிளாக இருப்பேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் லான்ச்சில் கடந்து உங்களோட ட்ரீம் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபேமிலியோட வாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு வந்து இந்த சைட் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும். இந்த லேஅவுட்டோட ஓவரால் ஏரியான்னு பார்க்கும்போது 75 ஏக்கர்ஸுங்க. இதில் இப்போது ஃபேஸ் 1 மட்டும் தான் லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஃபேஸ் 1ஓட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8.96 ஏக்கர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். இந்த 9 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சைட்குள்ளேயே கிட்டத்தட்ட 7 ஏக்கர்ஸில் ஸ்ரீ சைத்தன்யா ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
ஸோ இப்போ நம்ம இந்த சைட்குள்ளே தான் நிற்கிறோம். இந்த லேஅவுட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டியூயல் ப்ரைட் சிட்டி. இந்த டியூயல் ப்ரைட் சிட்டிக்கு ஏன் இந்த மாதிரி ப்ரைட் சிட்டின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச ஒரு ஒரு காசுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமிதப்படுத்தணும், உங்களை ஒரு ப்ரௌட் ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த லேஅவுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பரில் நம்ம ஓயாமா ரோட்டில் கிட்டத்தட்ட 75 ஏக்கர்ஸில் இதுதாங்க ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த மாதிரி 75 ஏக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஏக்கர்ஸ் டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். பட் அந்த 100 ஏக்கர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அப்பார்ட்மெண்ட் டைப் கட்டிடுவாங்க. இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பிளாட் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக ஒரு இடத்த வாங்கணும்னு சொல்லிட்டு மினிமம் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்காக இந்த லேஅவுட்டில் போட்டிருக்காங்க. ஃபேஸ் 1 ஓவராலாக 176 பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கு வந்து அவைலபிள் இருக்குது. இதில் 153 பிளாட்டு ரெசிடென்ஷியலுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இதில் 23 பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஸ்பேஸ்க்காக மட்டும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ மினிமம் 500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபீஸ். இப்போ லான்ச்சிங் ஆஃபர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2999 ரூபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பிளாட்டும் அவைலபிள் இருக்குது. கமர்ஷியல் பிளாட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4300 ரூபீஸுங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச்சிங் ஆஃபராக உங்களுக்கு வந்து 3500 ரூபீஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் டைம் தான், கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட் வந்து லான்ச்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக வந்து போயிட்டுருக்கு. இந்த 2 வீக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே கிளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நேரில் பார்க்குறாங்க, சைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்பாட் புக்கிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பிளாட்டையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பிளாக் பண்ண பிளாட்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டும் மூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். என்ன ரீசன் பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் சைட்டுங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூரான இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சைட் வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு 24 ஹவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க. இதில் மிகப்பெரிய ஹைலைட் என்னென்னா இந்த சைட்டுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ்க்கு. ஸோ யாருமே இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய அற்புதமான லேஅவுட்டில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஸோ இந்த லேஅவுட்டில் என்னென்ன அமினிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம் வாங்க. இந்த லேஅவுட் இங்கே உள்ள என்ட்ரு ஆனிங்கன்னா ஃபஸ்ட்டு 60 ஃபீட் ரோடு வரும். ஸோ அந்த 60 ஃபீட் ரோட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு வருது. ஸோ இந்த ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட் வித் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 ஃபீட் ரோட், 40 ஃபீட் ரோட், 33 ஃபீட் ரோட், 30 ஃபீட் ரோட் அண்ட் 24 ஃபீட் ரோடு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எலிவேட்டட் பிளாக் டாப் ரோட்ஸுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் சோலார் பவரில் இயங்கக்கூடிய எல்இடி ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் ஃபுல்லாகவே உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சைட் ஃபுல்லாக ரொம்ப பசுமையாக இருக்கும்னு சொல்லிட்டு அவனியூ ட்ரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் மட்டும் இல்லாமல் இந்த சைட்டை சுற்றி உங்களுக்கு நல்ல காம்பவுண்ட் வால் போட்டு டெவலப்டு பார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த பார்க்கோட என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் இப்போ பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஈவினிங் டைம்லேயோ இல்லை மார்னிங் டைம்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்லாக ஒரு வாக் போனோம்னா கூட கண்டிப்பாக இந்த பார்க்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப ஹாப்பினஸாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணுற சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய சைட்டு. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப நீட் அண்ட் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. எந்த நிறை குறைன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் வந்து நம்ம சைட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் எல்லாமே எடுத்துட்டுருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் இருக்கும். 4 மந்த்துக்கு பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 4 மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து இப்போது கிட்டத்தட்ட 90% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேஸ் 1 உங்களுக்கு டோட்டலாக 2 பார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 பார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 30,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பார்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனிங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைமில் மார்னிங் டைமில் உங்களுக்கு சின்ன ஒரு வாக் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் பார்க் மாதிரி உங்களுக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்வே எல்லாமே அமைச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டனிங் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த பார்க்கில் ஒரு ஹைலைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெள்ளு ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த வெள்ளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸோ அந்த வெள்ளை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் எல்லாமே போட்டு சேஃப்டியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் சோர்ஸை நம்ம எடுத்து ஸோ இங்கே இருக்கிற எல்லா செடி மரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியை வந்து பாய்ச்சறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்வே எல்லாமே போட்டு இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்த் பார்க்கு சில்ட்ரன்ஸ் பார்க்குங்க. ஸோ உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் ஒரு கிட்ஸுங்க விளையாடக்கூடிய எல்லா பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த லேஅவுட்டோட நேம் வந்து டியூயல் ப்ரைட் சிட்டி. ஸோ அதை குறிக்கிறது தான் இதை நம்ம போட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாத்வே எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு.
பாட்காஸ்ட்டில் என்னோட ஒரு சின்ன ஹாப்பினஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியிலேருந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராஜேஷ் சார், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்காங்க, என்ஆர்ஐ கிளைண்ட் தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை பார்த்துட்டு இதை புக் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து இங்கே ஃப்ளைட் பிடிச்சி வந்து இந்த சைட்டை பார்த்து இங்கே இருக்கிற எல்லாமே எல்லா சைட்டையும் பார்த்து இதில் பெஸ்ட்டு சைட் எதுன்னு சொல்லி அவரே சூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சார். கண்டிப்பாக உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நடக்கும். அவருக்கான லோன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிங்கப்பூர், சவுதி அரேபியா, இந்த வேர்ல்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணால் போதும், உங்களுக்கான சைட்டை நான் புக் பண்ணி கொடுத்து உங்களுக்கான ஏ டு இசட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இங்கேருந்தே உங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ சார் புக் பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க் இருக்குது. இந்த லேஅவுட்டில் ஓரளவு ரெண்டு பார்க் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் பார்க்கு. இது இந்த லேஅவுட்டோட சவுத் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த லேஅவுட் உள்ள என்ட்ரி ஆனிங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீம் பார்க்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பார்க்கோட நேம் பார்த்தீங்கன்னா தி மியாவாக்கி ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு தீமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பார்க் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 300 மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நடப்பட்டிருக்கு. ஸோ இந்த 300 மரங்களே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவலப் ஆகி இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கணுன்றது தான் நம்மளோட கான்செப்ட். ஸோ இந்த மியாவாக்கின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காடாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மரம் வைக்கிறீங்கன்னா தள்ளி தள்ளி இருக்கும். ஸோ அதை ஒரு காடு உருவாகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்கள் ஆகும். இந்த மாதிரி முறையில் நம்ம பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 மடங்கு வேகமாக கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காடாக உருவாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு தீமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ரெடி பண்ணிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 300 மரக்கன்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ மரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக பைப்லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபிகேஷனை கொடுக்கும். ஏன்னா எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நடந்தவுடனே இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபிகேஷனை கொடுத்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த சைட் ரொம்ப பிடிக்கும். நேரில் வந்து சைட்டை கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சைட்லேருந்து நியர்பை நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. அதில் சில ஸ்கூல்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ரீவாணி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. பாரத வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. ஆறுபடை வீடு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. எவர்கிரீன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. குருதேவா நெஸ்டரியன் ப்ரைமரி ஸ்கூல் இருக்குது. இது இல்லாமல் நமக்கு பூந்தேரி ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா மாமல்லன் பப்ளிக் அண்ட் ரெசிடென்ஷியல் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குங்க. ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நம்ம சைட்டுக்கு நியர்பை இருக்கிற காலேஜஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜெகநாத் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டைவில் தான் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ச்சர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் டைவில் தான் இருக்குது. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டைவில் தாங்க இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டைவில் பார்த்தீங்கன்னா ஏவிஐடி காலேஜ் இருக்குங்க. சாய் யூனிவர்சிட்டி நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் டைவில் இருக்குது. ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டைவில் இருக்குது. செட்டிநாடு அகாடமி ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அண்ட் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் டைவில் இருக்குங்க. ஸோ இந்துஸ்தான் காலேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் டைவில் நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சத்யபாமா யூனிவர்சிட்டி, கிங்ஸ் இன்டர்நேஷனல் மெடிக்கல் அகாடமி, எஸ்எஸ்என் காலேஜ்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமான காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆர் ரோட்டில் நம்ம சைட்டுக்கு நியர்பை இருக்குது. என்னதான் நமக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்ததுனாலும் நியர்பை ஒரு எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் தேவைப்படும். ஸோ நம்ம சைட்டுக்கு நியர்பை இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீ சத்யசாய் ஹாஸ்பிட்டல் இருக்குது, செட்டிநாடு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆர்ச்சிட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ரக்ஷித் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இஎஸ்கே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுக்கு நியர்பை நிறையா சின்ன சின்ன கிளினிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை தேவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சைட்டை சுற்றி உங்களுக்கு பூர்த்தி அடையுது. கரண்ட்டாக ஓஎம்ஆர் ரோடில் இருக்கிற டெவலப்மெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆர் லொக்கேஷனில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது இந்த திருப்பூருக்கு நியர்பை இல்லலூர் லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா பூமி பூஜை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டாக இருக்கும். நம்ம சைட்லேருந்து ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்கு ரீச் பண்ண முடியுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஸ்போர்ட் சிட்டிங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஸ்போர்ட் சிட்டின்னு சொல்லிட்டு நம்ம செம்மஞ்சேரி லொக்கேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஏக்கர் பார்த்துட்டு ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வரும்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம்.
இந்த ஓஎம்ஆர் ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் மூணு ஜோனாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஜோன் ஒன் வந்து நம்ம மத்தியக்கடாஸ் டு சோழிங்கநல்லூர், இந்த பெல்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஃபுல்லாகவே டெவலப்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோன் டூ சோழிங்கநல்லூர்லேருந்து அப்டோ வந்து பார்த்தோன்னா கேளம்பாக்கம் அண்டு இப்போ திருப்பூருக்கும் வந்து பார்த்தோன்னா பெல்ட்டு உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நல்லா டெவலப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த பெல்ட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கேளம்பாக்கம் திருப்பூர் டூ அப்டூ வந்து பார்த்தோன்னா பூஞ்சேரி இருக்கும் தான் வந்து பார்த்தோன்னா இப்போ வேக்கண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வேக்கண்ட் பிளாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக லேஅவுட்ஸ் அப்பார்ட்மெண்ட் சொல்லிட்டு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு மேக்ஸிமம் 5 to 10 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வைஸும் சரி, ரெசிடென்ஷியல் வைஸும் சரி, கமர்ஷியல் வைஸும் சரி ரொம்பவே ஆப்டாக இருக்கும். நம்ம சைட்டில் 3 phase இபி லைன் முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வரணும்னு நினச்சா கூட உங்களுக்கு ரொம்ப ஆப்டாகவே இருக்கும். நம்ம சைட்டில் நீங்கள் இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A to Z ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன 2D பிளான்லேருந்து பெரிய 3D எலிவேஷன் முதற்கொண்டு வந்து பார்த்தோன்னா நம்ம சைட்டில் நாங்களே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ இதுக்காக நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களோட வீடியோட மாடல் சொன்னால் போதும், அதோட A to Z பிளான் சொல்லி உங்களுக்கு ஒரு 3D வாக்ரூவே வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தருவோம். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தோன்னா நம்ம சைட்டில் நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக இந்த சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சைட்லேருந்து ஈஸியாக அதாவது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்டல் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. உங்களால் ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பூர் பேக் சைடில் இருக்கிற ரோட் நீங்கள் கேட்ச் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ரோட்டில் ஆன் ரோட்டில் தான் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் GST ரோட் கிராண்ட் சதர்ன் ட்ரங்க் ரோடை நீங்கள் ரீச் பண்ணணுன்னா ஜஸ்ட் ஒரு 28 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண முடியும். ஒரு 40 மினிட்ஸ் டைமில் உங்களால் ரீச் பண்ண முடியும். மிகப்பெரிய ப்ராஜெக்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நின்றுருக்கேன். ஸோ இந்த சைட் இது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு பேக் சைடில் இந்த ஃபென்சிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது அப் டு phase 2, phase 3, phase 7 இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ கண்டிப்பாக பண்ணி வச்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டெவலப் பண்ணிடுவாங்க. 5 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டபுள் ஆகும். இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சைட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம், நீங்கள் இன்மெண்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூணுமே வந்து சேர்ந்து ஒரு காம்போவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை வந்து கிடைக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே February 4th வந்து பார்த்தீங்கன்னா சைட் வந்து கிராண்ட் லான்ச் பண்ணுறாங்க. ரொம்ப கிராண்டாக இருக்கும். நான் இங்கே தான் இருப்பேன். ஸோ அந்த லான்ச்லாம் பார்க்க விட இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால அதை விட ரொம்ப பிரம்மாண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராண்ட் லான்ச் வந்து நடக்கும். ஒரு VIP அவங்க வீட்டு மேரேஜ் எப்படி இருக்கோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் லான்ச் வந்து நடக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் லான்ச்சுக்கு வந்து நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. நான் இந்த சைட்டில் தான் அவைலபிள் இருப்பேன். என்னோடய பேர் ரமேஷ். நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் ப்ரைவேட் லிமிட்டடில் இந்த சைட் வந்து போட்டுட்ருக்காங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9962191874. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த சைட்டோட லேஅவுட் ஸ்கெட்ச்லேருந்து A to Z டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.